வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபாகரனின் நோக்கத்தை அனுர அரசு நிறைவேற்ற இடமளிக்க முடியாது. சரத் வீரசேகர. தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையானுக்கு சிஐடியினர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு. ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479827784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். விடுதலை செய்யும் தமிழ் அரசியல் கைதிகளின் பெயரை ஜனாதிபதி குறிப்பிட்டால் அவர்கள் செய்த பயங்கரவாத செயற்பாட்டை நான் குறிப்பிடுவேன். பிரபாகரனின் நோக்கத்தை புதிய அரசியல் அமைப்பால் நிறைவேற்ற இடமளிக்க முடியாது. நாட்டின் ஒற்றையாட்சியை கருத்தில் கொண்டு மக்கள் பொது தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தனது கொள்கை பிரகடனத்தில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்துக்காக 2015 முதல் 2019 வரை ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் தயாரித்த சட்ட வரைவினை அடிப்படையாக கொண்டு புதிய அரசியல் அமைப்பை தயாரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்துக்காக நியமிக்கப்பட்ட குழுவில் பதவி வகித்த விஜயநாயக ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் முன்னிலையில் இருந்தார். ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பினை ரத்து செய்து சமஷ்டி ஆட்சி முறையிலான அரசியல் அமைப்பை உருவாக்கும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை ஒற்றையாட்சி நாடு என்பதால் தான் பௌத்த சாசனம் பாதுகாக்கப்படுகின்றது. அனைத்தின மக்களும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கின்றார்கள். சமஷ்டி ஆட்சி முறையிலான அரசியல் அமைப்பை உருவாக்கினால் மாகாணங்களுக்கு மாறுபட்ட சட்டங்கள் இயற்றப்படும். இதனால் நாட்டில் தேவையற்ற முரண்பாடுகள் மாத்திரமே தோற்றம் பெறும். நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாப்பதற்காகவே 29,000 ராணுவத்தினர் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தனர். அதேபோல் 14,000 ராணுவத்தினர் அங்கவீனமானார்கள். பாரிய இழப்பு மற்றும் தியாகத்துக்கு மத்தியில் பாதுகாத்த ஒற்றையாட்சியை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. பிரபாகரனின் சமஷ்டி ஆட்சி நோக்கத்தை புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக நிறைவேற்றவும் எம்மால் இடமளிக்க முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக வடக்குக்கு சென்று மாகாண சபை தேர்தலை நடத்துவதாகவும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் என்று சிறையில் அவரும் கிடையாது. விடுதலை செய்யும் அரசியல் கைதிகளின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி குறிப்பிட்டால் அவர்கள் செய்த பயங்கரவாத செயற்பாடுகளை நான் குறிப்பிடுவேன். தமது அரசியல் பிரபல்யத்துக்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போதைய சுதந்திரம் ஒன்றும் இலகுவாக கிடைத்ததொன்றல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இடம்பெறவுள்ள பொது தேர்தல் தீர்மானமிக்கது. படித்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதை காட்டிலும் நாட்டு பற்றுள்ளவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். தேசிய மக்கள் சக்தி நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை கிடையாது. நாட்டின் ஒற்றையாட்சியை கருத்தில் கொண்டு பொது தேர்தலின் சிறந்த தீர்மானத்தை மக்கள் எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் தேர்தலில் வாக்களித்ததன் பின்னர் பொது இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் தமக்குரிய வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்கு சென்று தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்களிக்க முடியும் என்றும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள உத்தியோகஸ்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கடமைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கடமையில் ஈடுபடாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது.
இதேவேளை தனியார் துறையில் சேவையில் ஈடுபடும் வாக்காளர்கள் வாக்களிக்க செல்வதற்கு தொழில் வழங்குநர்கள் கட்டாயம் விடுமுறை வழங்க வேண்டும். மேலும் வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்குள் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் பெறுபவர்கள் வெளியானவுடன் பொது இடங்களில் ஒன்று கூடி பட்டாசு கொளுத்துவது சட்டத்தின் பிரகாரம் குற்றச் செயலாகும். அவ்வாறு ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடுமையான முறையில் சட்டம் அமல்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பதற்காகவே தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவுறுத்தப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் இவ்விரு நாட்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொது தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளன. சகல வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைதியானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளோம். தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் நேற்றைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டன. வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவுறுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான பின்னணியில் 1981 முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் பிரகாரம் வாக்களிப்பின் போது வாக்களிப்பதை அடையாளப்படுத்துவதை அடையாளமிடுவதில் எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பொது தேர்தலின் போது வாக்காளரின் இடது கை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளமிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளருக்கு இடது கை ஆட்காட்டி விரல் இல்லாதிருப்பின் அவரது வலது கையில் உள்ள வேறேதேனும் ஒரு விரலில் உரிய அடையாளமிடப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் சேனல் 4 தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என அழைக்கப்படும் பிள்ளையானை சிஐடியினர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஆசாத் மௌலானா சேனல் 4 ஊடகத்திற்கு தெரிவித்த விடயங்கள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலத்தை பெறுவதற்காக பிள்ளையான் அழைக்கப்பட்டுள்ளார் என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 14 நடைபெறவுள்ள பொது தேர்தலை கண்காணிப்பதற்காக 20 மேற்பட்ட வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக தெரிவித்துள்ளார். இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் மேலதிகமாக 10 வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கை வரவுள்ளனர். இதில் ரஷ்யா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளின் கண்காணிப்பாளர்கள் அடங்குவார்கள். இதேவேளை தி ஏசியன் நெட்வொர்க் ஃபார் ஃப்ரீ எலெக்ஷன் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் குழு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்து தமது தேர்தல் கண்காணிப்பு கடமைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் பெரும்போக்கத்திற்கான முதற்கட்ட கொடுப்பனவாக 1,27,191 மில்லியன் ரூபாய் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பெரும்போக்க பயிற்சியை மேற்கொண்டுள்ள 9,064 விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக உரமானியத்திற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பூநகரி, ராமநாதபுரம், புளியம்பக்கனை, பரந்தன், கண்டாவளை, முழங்காவில், பளை, கிளிநொச்சி ஆகிய கமநல சேவை நிலையங்களின் கீழுள்ள குறித்த செய்கையை மேற்கொண்டுள்ள விவசாயிகளுக்கு உரமானியத்திற்கான கொடுப்பனவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈரானிற்கு தொடர்புள்ளதாக அமெரிக்காவின் நீதி திணைக்களம் தெரிவித்துள்ள கருத்தை ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மறுத்துள்ளார். கடந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தங்கள் முடிவை எடுத்துள்ளனர். தங்களுக்கு விருப்பமான ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு அவர்களுக்குள்ள உரிமையை ஈரான் மதிக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினை கொலை செய்வதற்கான எவ்வித அவசியமும் ஈரானுக்கு என ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள T10 லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிக்கான அணிகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டியில் கொழும்பு ஜக்குவார்ஸ், கோல் மார்வல்ஸ், ஜஃப்னா டைட்டன்ஸ், கம்பாந்தோட்ட பங்களா டைகர்ஸ், கண்டி போல்ஸ், நுவரலியா கிங்ஸ் ஆகிய அணிகள் பங்கு பெற்றுள்ளன. கண்டி பல்லேகலை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள T10 லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கம்பாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணியில் விஜயகாந்த், விஜாஸ்காந்த் பங்கு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரபாகரனின் நோக்கத்தை அனுர அரசு நிறைவேற்ற இடமளிக்க முடியாது. சரத் வீரசேகர. தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையானுக்கு சிஐடியினர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். GTA-இல் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம்.